வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு அருமையான உளுந்து சாதம் செய்ய போகிறோம். இது எங்கள் அம்மாவூர் சைடு, நாகர்கோவில் சைடு ஸ்பெஷல் இது. ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கப் அளவுக்கு ஒரு கப்பு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் பாதிக்கு கொஞ்சம் கூட நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நீங்கள் நிறைய போடணும், முக்கால் கிளாஸ் வரைக்கும் போடலாம், அது அவங்க விருப்பப்பட்டது. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, பெண்களுக்கு இடுப்பு பக்கம்லாம் இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். நிறைய பல்லு பூண்டுகள் இதுக்கு போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோல வந்து சுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சோல கருவேப்பிலை. வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் வெறும் அனலி வச்சுப்போம். நம்ம இந்த கருப்பு உளுந்தை லேசாக மணம் வர மாதிரி வறுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் இதை கழுவுணும். இதுவும் அரிசி சேர்த்து கழுவி நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துப்போம். வெறும் வானிலையில் தான் வறுக்கணும். கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப தீக்கிறாதீங்க. மிதமான சூட்டில் வாசனை வர மாதிரி வாங்க. பாருங்கள், உளுந்து வறுபட்டுடுச்சு. ஒரு வாசனை வருது. அதோடு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதை கழுவணும். கழுவி அரிசி கூட சேர்த்து இதை கழுவி வச்சுப்போம். அடுப்பில் வந்து குக்கரை வச்சுருங்க. குக்கரை வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடாகட்டும். நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடணும். இதில் வெந்தயம் பொரியும் போது பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கட்டி போட்டுக்கோங்க. கட்டியாக இருந்தால் ஒரு சின்ன கட்டி, தூளாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. புரியுது இது. பொரியும் பொழுது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கூண்டவே பூண்டு பல்லு, நிறைய பல்லு, பூண்டு பல்லு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பூண்டு பல்லையும் இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக நல்ல சுவையாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பொரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், இதோட சுக்குத்தூளையும் சேர்த்துருவோம். நம்ம நல்ல ஒரு மணம் வருது இப்போது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் உளுந்தையும் இதில், உங்கள் வீட்டில் புழுங்கலரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டரைனா ரெண்டரை கப்பு தண்ணி புழுங்கலரிசி, உளுந்துக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப்புன்ற விதத்தில் நீங்கள் வச்சுடுங்க. தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்போ தேங்காய் போட போகிறேன் நான். இதில் பாருங்கள், நான் கழுவுன அரிசியும் உளுந்தையும் இதோடு சேர்த்துட்டேன் நான். அந்த அரிசிக்கேற்ற தண்ணியும் உளுந்துக்கேற்ற தண்ணியும் சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க, துரி வச்சுருக்க தேங்காய் இதோட கலந்துப்போம். இது ஒரு அரை முடிக்கு மேலே நான் எடுத்துருக்கிறேன் இந்த சாதத்துக்கு. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அப்படி போட்டால். ஸோ அரை முடிக்கு மேலே தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் கலந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் மூணு விசில் வைக்க வேண்டியது தான் அடுப்பில். இது நல்லா மலர்ந்து வந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேற வேறையாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா உதிரியாக இல்லாமல் மலர்ந்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டேன் நான், கலந்து விட்டுட்டேன். இப்போ மூடி வைக்க போகிறேன் குக்கரை. மூணு விசில் விட போகிறேன் நான். அப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள், அருமையான உளுந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மனமாக இருக்குது. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டு ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. வாங்க சர்வ் பண்ணலாம். பாருங்கள், அருமையான உளுந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம வறுத்தரைச்ச கார சட்னியோட பரிமாறினா ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.